வெல்கம் டு தமிழ் சினி புட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள இந்த வாரம் நேரடியாக தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இதில் தியேட்டரில் தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் மூவியான தி வாரியர் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த திரைப்படத்துக்கு சென்சார் போர்ட் யூஎஸ் ஆண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய ரன் டைம் 2 hours 35 minutes. இந்த திரைப்படம் July 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த திரைப்படம் தமிழ் இயக்குனர் லிங்குசாமி இயக்கத்தில், தெலுங்கு ஆக்டர் ராம்போத்தினி, கீர்த்தி செட்டி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு டிஎஸ்பி இசையமைச்சிருக்காங்க. தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் மூவியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக கார்கில் திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த திரைப்படம் இயக்குனர் ரமேஷ் சந்திரன் இயக்கத்தில், சாய் பல்லவி முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. டிஎஸ்பி இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. 2D என்டர்டைனர் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. பேனிந்திய படமாக இந்த திரைப்படம் July 14 நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக பார்த்திபன் அவர்களுடைய சிங்கிள் ஷாட் திரைப்படமான இரவில் நிழல் திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் July 14 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த திரைப்படம் இயக்குனர் பார்த்திபன் இயக்கி தயாரித்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்ட படமாக இருக்குது. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த படத்துடைய மேக்கிங் வீடியோ திரையரங்களை காட்ட போகிறாங்க. செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்துடைய கதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக July 15 பிரபு தேவா அவர்களுடைய மைடியர் பூதம் திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படம் என் ராகவன் இயக்கத்தில் பிரபு தேவா, அஸ்வந்த், ரம்யா நம்பீசன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. காமெடி ஆக்ஷன் படமாக உருவாயிருக்க இந்த திரைப்படம் தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் மூவியாக July 15 தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. July 15 நிலை மறந்தவன் திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்துக்கு யூஎஸ் ஆண்டர் சென்சார் போர்டில் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் ஃபகத் ஃபாசில், நசிரியா, கௌதம் மேனன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே மலையாளத்தில் இந்த படம் வெற்றி பெற்றது. தற்போது தமிழில் டப் பண்ணி July 15 ரிலீஸ் பண்ணுறாங்க படக்குழு. ராம் கோபால் வர்மா அவர்களுடைய பொன்னு திரைப்படமும் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பேனிந்திய படமாக உருவாயிருக்க இந்த திரைப்படத்தை ராம்கோபால் வர்மா இயக்கியிருக்காங்க. பூஜா லேகர் இந்த படத்தில் ஹீரோனியாக நடிச்சிருக்காங்க. சென்சார் போர்டு இந்த படத்துக்கு ஏ சான்று கொடுத்துருக்காங்க. ஹிந்தியில் முன்னாள் கிரிக்கெட் வீராங்கனை மிர்த்தாலி ராஜ் அவர்களுடைய பயோபிக் திரைப்படமான சபாஸ் மித்து திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ஹிந்தியில் July 14 ரிலீஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக ஹிந்தியில் ஹிட் ஃபர்ஸ்ட் கிரைம் அப்படிங்கிற ஆக்ஷன் கிரைம் திரைப்படம் July 14 ரிலீஸ் ஆகியிருக்கு. நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுடைய மாமனிதன் திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனம் கிடைச்சது. தற்போது July 15 இந்த திரைப்படத்தை ஹாஹா ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதே போல் வீட்டில் விசேஷம் திரைப்படத்தை சோனி லீவில் July 15 ப்ரீமியம் பண்ண போகிறாங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆக உள்ள படங்களில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க, எந்த திரைப்படத்தை தியேட்டரில் ஓடிடியில் போய் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.